ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், தவறு செய்திருந்தால் கூட அவற்றின் மத்தியிலும் தோல்வியின் மத்தியிலும் கர்த்தர் தன்னோட திட்டங்களை நோக்கங்களை வாழ்க்கை நிறைவேற்றுவார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் சத்ருவே எனக்கு விரோதமா மேன்மை பாராட்டாத, ஒருவேளை நான் விழுந்துட்டேன் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அது என் வாழ்க்கையினுடைய ஃபைனல் சாப்டர் கிடையாது, என் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அது கிடையாது. ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கலாம், தேவனுக்கு பிரியமெல்லாம் வாழ்ந்திருக்கீங்கன்னா உங்கள் டெஸ்டினியை நோக்கி போகக்கூடிய, லக்கை நோக்கி போகக்கூடிய பாதையில் அது ஒரு சம்பவமானதான். அதே இடத்துல விழுந்து வாழ்க்கையை கழித்து விடாதீர்கள். நிறைய மக்கள் ஏன் அதே இடத்துல விழுந்துட்டாங்கன்னா அந்த குற்ற உணர்வு, அவமானத்தின் உணர்வு, தோல்வியின் உணர்வு. பாவம் உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் கிடையாது, தோல்வி உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் கிடையாது, அவமானத்தில் வாழ்வது உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் கிடையாது. ஒருவேளை ஒரு மகா கொடிய தவறு செய்திருந்தால் கூட அந்த தவறின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை டிஃபைன் பண்ணுவது கிடையாது, உங்களை வரையறுப்பது கிடையாது. உலகம் அப்படித்தான், உலகம் உங்களை டிஃபைன் பண்ணிருங்க. ஒரு இடத்த திருடிட்டீங்க, தேவன் அந்த திருடை மனதில் வச்சு உங்களை பார்க்கறது கிடையாது, தேவனோட பிள்ளையா தான் பார்க்கறாரு. ஆனால் உலகம் உங்களை திருடனா பார்க்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? உலகம் பார்க்கும், சுற்றி இருக்கிறவர் பார்ப்பார்கள், உங்களை குறை சொல்லுகிறவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் உங்களை அப்படி பார்ப்பது கிடையாது. உங்களோட செயலை, உங்களை தவறை, உங்களை மிஸ்டேக்கை மையமாக வைத்து தேவன் உங்களை டிஃபைன் பண்ணுவது கிடையாது. நான் தேவனை பற்றி பேசுகிறேன், நான் உலகத்தை பற்றி பேசலை, உங்கள் பெற்றோர்களை பற்றி பேசலை, கூட இருக்கிறவர்களை பற்றி பேசலை, தேவனை பற்றி பேசுகிறேன். எசே 43 சொல்கிறார், நானே என் நிமித்தமாக உன் மீறுதல்களை குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாதிருப்பேன் கர்த்தர் சொல்றாரு. நானே என் நிமித்தமாக உன் பாவங்களை குலைச்சு போட்டுருவேன், உன் பாவங்களை நினைக்க மாட்டேன்னு சொன்னார். ஒரு நாள் கூட, ஒரு போது கூட உங்கள் பாவங்களை மனதில் வைத்து கர்த்தர் உங்களை டீல் பண்ணுவது கிடையாது. கர்த்தர் உங்களோட டீல் பண்ணுவது, கர்த்தர் உங்களோட இடைப்படும் பொழுது தன்னுடைய அன்பை மையமாக வைத்தான் டீல் பண்ணுகிறார். குறை சொல்லுகிறது, அவமானப்படுத்துவது, நீங்கள் செஞ்ச பாவங்களை சுட்டி காட்டியே குத்தி காமிக்கிறது யாருடைய வேலைனா அந்த மூத்த அண்ணன் வேலை. சபையில் இருக்கிற மூத்த அண்ணனை சொல்லலை, பைபிளில் ஒரு மூத்த அண்ணன் என்ன பார்த்தீங்களா, லூக்கா 15 அவன் தான் சொல்கிறான், விபச்சாரியரிடத்தில் பணத்தை எல்லாம் அப்பா சொல்லவே இல்லை. அப்பா சொன்னாரா? அப்பா வாயிலிருந்து அவன் செஞ்ச தவற ஒரு இடத்துலோட சுட்டி காமிக்கல, அவன் தான் சுட்டி காமிக்கிறான். இவன் அப்படிப்பட்டவனாச்சே, இவன் இப்படிப்பட்டவனாச்சே, இவன்னா லாயக்கானவனா. அப்பா என்ன சொன்னார்னா, பேண்டு வாசிக்கிறவனை கூப்பிட்டு, மியூசிக் போடுறவனை கூப்பிட்டு, கொளுத்த கன்றடி. அப்பா வேற மாதிரி பேசுகிறாரு. இன்னைக்கு சபையில் பெரும்பாலும் பிரசங்கம் பண்ணுறவங்கலாம் அந்த மூத்த அண்ணங்க. சபையிலையும் நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் எல்டர் பிரதர்ஸ் நிறையா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களை குற்றப்படுத்தி உங்களை உருக்குலைத்து விடுவார்கள், தயவு உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாத அளவுக்கு செய்து விடுவார்கள். நல்லா கவனிங்க, பாவம் செய்கிறீங்க, தேவனுக்கு விரோதமாக கலங்க செய்கிறீங்கன்னா அதுக்கு விளைவே இல்லைன்னு சொல்லலை, கான்சிக்வன்சஸ் உண்டு, கட்டாய விளைவுகள் உண்டு. தீய சுட்டிங்கன்னா சுடும், ஆனால் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக, நல்லா கவனிங்க, இதெல்லாம் சொல்லணுங்கிறக்காக சொல்லலை, அநேக மக்களுடைய மனதில் அந்த கேள்வி இருக்குது, என் வாழ்க்கையில் தயவு வேலை செய்ய மாட்டேன். ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், தவறு செய்திருந்தால் கூட, சில மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட, அந்த தவற்றின் மத்தியிலையும் தோல்வியின் மத்தியிலையும் கர்த்தர் தன்னோட திட்டங்களை நோக்கங்களை வாழ்க்கை நிறைவேற்றுவார். தேவனிடத்தில் வரும்பொழுது ஒரு நாள் கூட தேவன் உங்களை பார்க்க மாட்டாருங்க, உங்களுக்கு முன்பாக இருக்க கிறிஸ்துவ தான் பார்ப்பார். அதனால தான் அன்புள்ள பிதாவே நான் வாரேன்னு சொல்ல, அன்புள்ள பிதாவே இயேசுவின் கிரெடிட்டில் வரேன். நீங்கள் கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்க மாட்டாருங்க, இயேசுவை தாங்க பார்க்குறாரு, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையா பார்க்கிறாரு. அந்த எண்ணத்திலே நோக்கி வாருங்க, வாழ்க்கையின் நோக்கங்கள் திட்டங்கள் ஒரு நாள் தடைபடாது. உங்களுக்காக என்ன நிறைவேற்ற வேண்டும் என்று தாயின் கற்பத்திலே கரு உருவாருக்கு முன்பாகவே உங்களுக்காக ஒரு ஜாதகம் அவர் எழுதினாரு, அந்த ஜாதகம் தவறாமல் நிறைவேறும். அதனால சொன்னேன், இது பைபிள்ங்கிறது என்னது, ஜாதக புத்தகம்.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன், யா நல்லா இருக்கலாம், யா வெற்றி பெற்றலாம், நிறைவாக வந்துடலாம். குரு கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் இருக்கிற வரை நான் தோல்வி அடைய முடியாது. அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க, இதை பற்றி தெரியும் எனக்கு. ஒரு நாளும் கண்டம் பண்ணாதீங்க உங்களை, இப்படி பண்ணிட்டேனே, பைத்திய கர்த்தனமாக பண்ணிட்டேனே, மதியனமாக பண்ணிட்டேனே, முட்டாள் மாதிரி செஞ்சிட்டேனே, ஒரு மதிகட்டவன் செஞ்சது மாதிரி செஞ்சிட்டேனே, அப்படியே தலையில் அடிக்காமல் கர்த்தர் கரத்தில் போய் கொடுங்க, ஆண்டவரே தவறிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது பாவம் மட்டும் இல்லை, இதே ஒரு காரியம் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க, அதே தலையில் அடிக்காமல் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என் வாழ்க்கையை கொடுக்குறேன், இந்த ப்ராஜெக்டை வாழ்க்கையில் கொடுக்குறேன், பிள்ளையை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சாரோ அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போவார்.